ஹாய் வெல்கம் டு ஜெய்ஜூலி சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பெப்பர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் மிளகு குழம்பு வந்து நம்ம சளிலாம் இருந்ததுன்னா உடனே வந்து சளியை நல்லா உடம்புலேருந்து வெளியே அனுப்பிடும் இது ரொம்ப நல்லது அந்த சமயத்தில் வந்து நமக்கு சாப்பிடவே பிடிக்காது மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் வந்து சென்னாடால் மீன்ஸ் அந்த க கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் ஆஃப் ஸ்பூன் ஜீரா மல்லி மல்லி கொத்தமல்லி சீடு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து வெறும் சட்டிகளை தான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து கொஞ்சம் கறி லீஃப் கொஞ்சம் ரெண்டு காஞ்சி மிளகாய் வர மிளகாய் போட்டு வறுத்து எடுத்து அது மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் அப்புறம் கடாயில் வந்து ஆயில் போட்டு மஸ்டர்ட் போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு அதில் சின்ன ஆனியன் பெரிய ஆனியன் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் அதில் கறி லீஃப் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிடலிங்களா வறுத்து வச்சிடலிங்களா அது கூட கொஞ்சம் தக்காளி ரெண்டு நல்லா ரைப்பிடு தக்காளி எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வச்சு அதன் பிறகு இந்த ஆனியன் நல்லா பொன்னேரமாக வதங்கின பிறகு இந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட் எடுத்து வானிலை ஆட் பண்ணி கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற போகிற அளவுக்கு அதை பச்சை வாசனை இருக்காது ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மிளகாப்பொடி லைட்டாக குழம்பு மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கணும் அதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க புளிக்கரைச்சி ஊற்றி கொதிக்க விடுங்க கொதிக்க கொதிக்க வந்து அந்த ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் குழம்புலருந்து அந்த சமயம் தான் வந்து நம்ம இறக்குற பதம் அதில் வந்து சம் சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க முன்னாடி ஆட் பண்ணிவிடுங்க ப்ளஸ் வந்து பெருங்காய தூள் இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட பெருங்காய தூள் இல்லை அதனால் நான் கட்டி பெருங்காயம் எடுத்து கரைச்சி அதில் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க நான் வந்து பெருங்காயம் எல்லாத்துலேயுமே சேர்ப்பேன் அதனால் நான் பெருங்காயம் வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் புளி ஊற்றின உடனே நல்லா கொதி வரும் நல்லா கொதி வந்த பிறகு அதுலேருந்து ஆயில் வந்து பிரிஞ்சு வரும் கொதிக்கும் போது நம்ம கொஞ்சம் மூடி போட்டு மூ மூடி வேக வைங்க நல்லா கொதிக்கும் ஏன்னா கேஸும் சேவ் ஆகும் ப்ளஸ் வந்து சீக்கிரமும் வந்து குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் அதனால மூடி போட்டு கொதிக்க வைங்க மூடி போட்டு கொதிக்க வச்ச பிறகு அந்த கொதி வரும்போது இந்த பெருங்காயம் கட் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கட்டி பெருங்காயம் அதை வந்து ஊற்றிக்கலாம் ஏன்னா முன்னாடியே ஊற்ற வேண்டாம் அந்த குழம்பு இறக்குற சமயத்துலேயோ இல்லை கொதிக்கிற சமயத்துலேயே பெருங்காயப்பொடி போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி கரி லீஃப் தூவி இறக்கிக்கோங்க கொஞ்சம் வெல்லமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்கும் போது இன்னும் கூடுதல் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்